வணக்கம் பிரதி கேபிட்டல்ஸ் மதிவானன் இந்த சூப்பர் ட்ரெண்டை யூஸ் பண்ணி எப்படிலாம் ப்ராஃபிட் பண்ணலாம் எந்தெந்த மாதிரிலாம் சூப்பர் ட்ரெண்டை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது இன்றைக்கி பார்க்கலாம் இந்த சூப்பர் ட்ரெண்டை நீங்கள் பைசெல்லில் எடுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாகவும் யூஸ் பண்ண முடியும் அப்படி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணலாம் அது எந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் எப்படி பண்ணலாம் எத்தனை டைப்பில் வந்து நம்ம இந்த சூப்பர் ட்ரெண்டை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் சூப்பர் ட்ரெண்டு மாதிரி ஒரு நல்ல இண்டிகேட்டர் எனக்கு தெரிஞ்ச எதுவும் இல்லை அதே மாதிரி எல்லா இண்டிகேட்டருமே ஒன்று தான் சூப்பர் ட்ரெண்டு மூவிங் அவரேஜு எம்ஏசிடிஏ ஆர்எஸ்ஐ சரிங்களா இந்த மாதிரி எல்லா இண்டிகேட்டருமே பாராப்பிள்ளைகள்லேருந்து எல்லாமே அட் த சேம் டைம் வந்து பைசெல்லில் வர அந்த மாதிரி நம்மளால் செட் பண்ணிக்க முடியும் எல்லாமே கொடுக்குற வேல்யூவில் தான் இருக்குது எல்லா இண்டிகேட்டருமே இப்போ ஒரு வேலையை தான் செய்யும் அதை எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் விஷயம் இருக்குது இந்த சூப்பர் ட்ரெண்டை எப்படி நாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது இன்றைக்கி பார்க்கலாம் நான் என்னோடய சேனலில் டெய்லி ஒரு யூடியூப்பில் ஃப்ரீ டிப்ஸு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கேன் மாதிரி என்னோடய டெலகிராமில் நிறைய லைவ் அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கேன் இதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் செலக்ட் பண்ணிக்கலாம் இல்லை தேவையில்லை அப்படிங்கிறவங்க ஒன்றும் இல்லை விட்டுடலாம் ஓகே நம்ம டெலகிராமில் இது வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி மந்தோட பர்ஃபார்மன்ஸு டோட்டலாக இருபத்தி ஆறு என்ட்ரி வந்து பிப்ரவரி மாதம் வந்து நான் கொடுத்துருக்கேன் இருபத்தி ஆறில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு என்ட்ரி வந்து ஸ்டாக் லாஸ் கிட்ட இருக்குது இருபத்தி ஒரு என்ட்ரி வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம் ஹையஸ்ட் லாஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இருபத்தி ஒரு பாயிண்ட் வந்து லாஸ் பண்ணியிருக்கோம் போன மாதம் பிப்ரவரியில் வந்து லாஸ் பண்ணியிருக்கோம் இந்த ப்ராஃபிட் லாஸ் ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா மாறும் அது மார்க்கெட் வாலட்டையில பொறுத்து மாறும் இந்த த்ரீ தௌசண்ட் பேக்கேஜோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது முந்நூற்றி எண்பத்தாறு பாயிண்ட்டு வந்து பிப்ரவரி மந்தோ ப்ராஃபிட் கொடுத்துருக்கேன் நான் மினிமம் வந்து இரநூறுலேருந்து இரநூத்தம்பது பாயிண்ட்டு ப்ராஃபிட் தான் சொல்லுவேன் இரநூத்தம்பது பாயிண்ட்டுக்கு மேலேயே இரநூறு பாயிண்ட்டுக்கு மேலேயே நான் சொல்கிறது எல்லாமே டிட்டோ போட்டிங்கன்னா ப்ராஃபிட் பண்ண முடியும் இந்த யூடியூப்பில் கொடுக்குற என்ட்ரியில் இந்த மாதம் அதாவது மார்ச் மாதம் வந்து ஒரு மூணு என்ட்ரி வந்து கொடுத்துருக்கேன் இந்த மூணு என்ட்ரியில் எல்லாமே இருபது இருபது பாயிண்ட் வந்து கிடச்சிருக்கு இந்த மூணு என்ட்ரி நீங்கள் எடுத்துருந்தீங்க இருபது இருபது பாயிண்ட் மட்டும் புக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஆறாயிரம் ரூபா ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்க முடியும் இதை ரெகுலராக என்னோடய யூடியூப்பில் வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் இது வேணும் அப்படின்னா சேனலில் போய் டெய்லி பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகே இந்த சூப்பர் ட்ரெண்டை யூஸ் பண்ணி எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் ஓகே சார்ட்டில் போயிட்டு ஸ்டடீஸில் சூப்பர் ட்ரெண்டு சூப்பர் ட்ரெண்டுன்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா வரும் அப்படி இல்லைனாலும் கீழே நீங்கள் எஸ் சீரியஸில் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் ட்ரெண்ட் அப்படிங்கிறது இருக்கும் ஓகே இதில் வேல்யூ இதில் செவன் த்ரீ இருக்கு வேல்யூ வந்து எதுவுமே மாற்ற வேண்டாம் அப்படியே டன் கொடுத்துருங்க டிஃபால்ட்டு தான் இல்லை எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம டெலகிராமில் என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னா இது வந்து லைவ்லேயே நான் கொடுத்துருந்தேன் பாருங்கள் ட்ரெண்ட் லைன் வந்து இங்கே ஒரு ட்ரெண்ட் லைனு இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து நான் போட்டிருந்தேன் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் க்ளோஸ் ஆகி அந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கேண்டில் எந்த கேண்டில் க்ளோஸ் ஆச்சோ அந்த கேண்டிலோட ஹை பிரேக் பண்ணியிருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த லெவலுக்கு வந்திருக்கும் அப்படி பிரேக் ஆகலை அப்படின்னா டவுன் தான் அப்படிங்கிறது தான் இதில் அப்டேட் பண்ணியிருந்தேன் இந்த கீழே த்ரீ ஃபோர் சாரி அந்த டபுள் த்ரீ ஃபோர் ஜீரோ சாரி டபுள் த்ரீ டூ த்ரீ அப்படிங்கிறது சப்போர்ட் லெவல்லே மார்னிங்கோட இது என்னோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் டெய்லி வீடியோ பார்க்குறவங்களே தெரிஞ்சிருக்கும் கரெக்டாக அந்த சப்போர்ட் லெவல் பக்கமாக வரும்போது இந்த பாக்ஸ் போட்டு நான் காட்டியிருந்தேன் லைவ்லேயே வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன் இந்த இந்த கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே வந்திருக்கு ஆனால் க்ளோஸ் வந்து ஆகலை அதுக்கு பக்கத்தில் எல்லோ கேண்டில் பார்த்தீங்கன்னாவே மேலே டச் பண்ணி தான் கீழே க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ இந்த 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 கேண்டிலோட லோ இருக்குது பார்த்தீங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலாவது கேண்டில் இந்த கேண்டில் இந்த கேண்டிலோட லோவுக்கு கீழே நீங்கள் என்ட்ரி போட்டிருந்தீங்க அப்படின்னா ஷட்டனாக வந்து ஒரு நூறு பாயிண்ட் இறங்கிச்சு இது எல்லா நாளும் இந்த மாதிரி இறங்குமா அப்படின்னா இறங்காது பட்டு கிராஜுவலாக வந்தாலும் அந்த டார்கெட் வந்து வந்துடும் நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் மினிமம் நான் சொல்கிறது எப்போயுமே இருபது பாயிண்ட் ப்ராஃபிட் தான் நான் சொல்லுவேன் இந்த இருபது பாயிண்ட் ப்ராஃபிட்டுங்கிறது நல்ல ஒரு ப்ராஃபிட் தான் அதனால் நீங்கள் டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது ரீசனபுளாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோடய ஃபீலு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க ஓகே இது வந்து ஹை அக்கியூரசி நீடிக் இண்டிகேட்டர் இந்த மாதம் அஞ்சு என்ட்ரியில் ஒரு என்ட்ரி வந்து ஸ்டாப் ஹிட் ஆகிருக்கு அதாவது ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த மூணு மாதத்தில் ஒரே ஒரு நாள் ஸ்டாப் ஹீட் ஆகிருக்கு அது முப்பத்தேழு பாயிண்ட்டு ஸ்டாப் ஹிட் ஆகிருக்கு டோட்டலாக இருபது இருபது பாயிண்ட் நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நாலாயிரத்தி முந்நூறுரூவா ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க இந்த ஹை ஹைஆக்யூரஸி இண்டிகேட்டரில் வர பை அண்ட் செல் லெவல்ஸ் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்து என்னோடய கிளைண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாகவே அனுப்பிச்சி வச்சிடறேன் அதே நான் கிளைண்டாக இருந்தீங்க அப்படின்னா த்ரீ தௌசண்ட் பேக்கோடு ஜாயின் பண்ணி ஃப்ரீயாகவே கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ இந்த சூப்பர் ட்ரெண்டில் ஃபைவ் மினிட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க ஃபைவ் மினிட்ஸ் எடுத்துக்கிட்டு இந்த கேண்டில் பன்னில் இந்த டிஸ்பிளே போனீங்க அப்படின்னா டிஸ்பிளேவில் எக்கினாசி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க அதில் எப்படி என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னா இதில் இதுலேயே வந்து ஒரு டூ டைப் ஆஃப் என்ட்ரிஸ் வந்து எடுக்கலாம் ஒரு ரெண்டு டைப்பில் வந்து நம்ம என்ட்ரிஸ் எடுக்கலாம் அது எப்படின்னு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நார்மல் தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி பைனா பை செல்லுன்னா செல்லு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்ட்ரி வந்து செல்லு வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கு இந்த கேண்டலோட லோ வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கேண்டலோட லோ மூணாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு அப்போ மூணாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு அப்படின்னா மூணாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி நாலில் செல் எடுக்கலாம் அதுக்கு ஸ்டாப் ஆஸ் யூஷுவல் வந்து மேலே இருக்க ட்ரெ அந்த சூப்பர் ட்ரென் லெவலையே நீங்கள் ஸ்டாப்பாக வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா சின்ன ரிஸ்க் எடுத்து அதுக்கு ஆப்போசிட் சைட்லையும் நம்மளால் எடுத்துக்க முடியும் ஓகே அது எப்படி நான் கட்டுறப்பறேங்க எப்பெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட் சாரி இது ஃபைவ் மினிட்ஸ் கேண்டல் இருக்கோம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நமக்கு பையிங் வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கு ஆனால் இந்த கேண்டிலோட ஹைக்கு மேலே எந்த கேண்டலும் போகலை அது பார்த்திங்கனாவே தெரியும் பாருங்கள் இந்த கேண்டில் இந்து தான் வந்து பையிங் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு இந்த கேண்டிலோட ஹைக்கு மேலே இந்த கேண்டிலோட ஹை வந்து பார்த்திங்கன்னா மூணாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஆறு ஆனால் மூணாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு மூணாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஆறுக்கு மேலே எந்த கேண்டிலும் போகலை அகெயின் என்ன இருக்குது அப்படின்னா ஆப்போசிட்டில் வந்து இந்த லைனை டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து பவுன்ஸ் ஆகிடுச்சு ஸோ இந்த மாதிரி டச் பண்ணி பவுன்ஸ் ஆச்சு அப்படின்னா இங்கேருந்து நீங்கள் என்ட்ரி பை என்ட்ரி எடுத்துக்கலாம் எப்போ அதாவது பையிங்கில் இருக்கும்போது கீழே இங்கே டச் பண்ணிட்டு மேலே ரிஜெக்ட் ஆகிடுச்சி ப்ரைஸ் வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சி அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து பையிங் எடுத்துக்கலாம் பை எடுத்துகிட்டு இந்த கேண்டலோட லோவை ஸ்டாப்பாக வச்சுக்கலாம் அல்லது ஆப்போசிட் ட்ரெண்டு எப்போ சேஞ்ச் ஆகுதோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுறதுனாலும் வெயிட் பண்ணலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அதுக்குள்ளே ஒரு கால் வந்துருச்சு வெயிட் பண்ணுறதுனாலும் வெயிட் பண்ணலாம் ஸோ இந்த இடத்துல க்ளோசிங் ப்ரைஸில் நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா கூட நாலாயிரத்தி முந்நூ நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒன்று ஹை எவ்வளோ போயிருக்கு அப்படின்னா நாலாயிரத்தி நானூற்றி எண்பத்தி அஞ்சு ஒரு நாற்பது பாயிண்ட்டுக்கு மேலே மேலே போயிருக்கு ஸோ இந்த மாதிரியும் யூஸ் பண்ணலாம் அடுத்து பாருங்கள் இங்கே செல் வந்து நல்லா ஒரு டவுன் ஆயிடுச்சு இந்த பையே இதுவும் ஒரு நல்ல அப் கொடுத்துருக்கு இந்த செல்லு இந்த செல்லு லோ வந்து பார்த்திங்கன்னா மூணாயிரத்தி ஐநூற்றி பத்தொம்போது லோ வந்து மூணாயிரத்தி நானூற்றி எண்பத்தி அஞ்சு இதுவும் ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் தான் இந்த மாதிரி பாருங்கள் இங்கே பாருங்கள் இங்கே செல்லு இந்த செல்லு வந்து ஆல்ரெடி ஆக்டிவேட் ஆகிடுச்சி ஸோ இந்த மாதிரி கேஸில் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த செல்லு எடுத்தீங்க அப்படின்னா இங்கே இடத்துல ஒரு செல் எடுத்துக்கிட்டாலும் இங்கே வரும்போது அடிஷ்னலாக ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா இங்கே இருக்கிறது வந்து ஸ்டாப் லாஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதே நீங்கள் இந்த இடத்துல எடுக்க போகிற என்ட்ரி இருக்கு இல்லையா இந்த இடத்துல கர்சர் இருக்கும் பொருட்கள் மூவ் ஆகுன்னு தெரியும் இந்த இடத்துல எடுக்க போகிற என்ட்ரிக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து சின்னதாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் இந்த இடத்துல வரும்போது இங்கே டச் பண்ணி ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆனவொடனே இந்த இடத்துலையே நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம் இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா மூணாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று இதோடய லோ வந்து பார்த்திங்கன்னா மூணாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஒரு ஐம்பது பாயிண்ட்டுக்கு மேலே ப்ரைஸ் வந்து கீழே வந்துருச்சு ஸோ இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துருந்தாலும் இதுக்கு ஆவரேஜ் பண்ணே வரும்போது நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் இருப்பீங்க எப்போவுமே நான் வந்து அட்வைஸ் பண்ணுற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா மினிமம் ஒரு நாற்பதாயிரம் முப்பத்தஞ்சிலருந்து நாற்பதாயிரம் ரூபா வந்து வச்சுக்கிட்டு தான் ட்ரேட் பண்ணணும் குரூட் ஆயில் அப்படின்னு அந்த ஃபண்டை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா இது நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுக்க முடியும் ஸோ ஸ்டாப் லாஸ் ஹிட் எந்த ஒரு என்ட்ரியும் இல்லை இந்த செல் என்ட்ரி எடுத்துருந்தீங்க அப்படின்னா ஸ்டாப்பு ஹிட்டு தான் அதே இந்த இடத்துல பாருங்கள் இங்கே டச் பண்ணுது கரெக்டாக டச் பண்ணி ப்ரைஸ் வந்து கீழே க்ளோஸ் ஆகிடுச்சு இதோட க்ளோஸ் ஆன இடம் வந்து பார்த்திங்கன்னா மூணாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு மூணாயிரத்தி நானூற்றி தொண்ணூறில் செல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா லோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி நானூற்றி எழுபது இருபது பாயிண்ட் வந்து ஈஸியாக வந்துடுச்சு நான் எப்போவுமே வந்து இருபது பாயிண்ட் தான் சொல்லுவேன் இந்த ஒரு பை நல்ல ஒரு பை தான் இந்த செல்லும் நல்ல ஒரு செல்லு தான் ஸோ இந்த மாதிரியும் யூஸ் பண்ணலாம் சரிங்களா ஃபைவ் மினிட்ஸில் இக்னாசியில் ஏழுக்கு மூணு அதுவும் யூஸ் பண்ணலாம் அதே நீங்கள் ஃபிஃப்டீன்லேயோ அல்லது ஃபைவ்லேயோ இது வந்து எந்த டைம் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நார்மல் கேண்டில் ஸ்டிக் நான் வைக்கிறேன் இப்போ இது அது முடிஞ்சிருச்சு அடுத்தது வந்து நார்மல் கேண்டில் ஸ்டிக்கில் நான் வைக்கிறேன் டைம் ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா நான் மாற்றுறேன் சரிங்களா ஃபிஃப்டீன் மினிட்ஸாக மாற்றிக்கிறேன் இப்போ நான் ரிவர்ஸ்லேருந்து கட்டினா உங்களுக்கு புரியும் ஓகே நம்ம இந்த இடம் வச்சுக்கலாம் சரிங்களா இது வந்து அடுத்த நாள் இந்த லைனுக்கு என்னென்ன இருக்கிறது அடுத்த நாள் இங்கே நம்ம எடுத்துக்கலாம் ஹரிசான்டல் லைன் வந்து எடுத்துக்கிட்டு எந்தெந்த இடத்துல இந்த மாதிரி பெண்டாக இருக்கோ நல்லா தெரியும் பாருங்க இந்த இடத்துல ஒரு பெண்டு நமக்கு இருக்குது ஸோ இந்த பெண்டில் ஒரு லைன் ட்ராப் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அடுத்து எங்கன்னா இந்த இடத்துல ஒரு பெண்ட் இருக்குது அதில் ஒரு லைனு அடுத்து இந்த இடத்துல வந்து அந்த பெண்டிங் இருக்குது இங்கே ஒன்று இங்கே ஒன்று ஸோ அடுத்து இங்கே இந்த இடம் இங்கே ஓகே இப்படி வந்து லைன் நம்ம வந்து ட்ராப் பண்ணிக்கலாம் இதை கொஞ்சம் ஷார்ட்டாக முடிக்கிறேன் ஏன்னா இதுவே வந்து டுவெல் மினிட் ஆயிடுச்சு ஏன்னா ரொம்ப வீடியோ நான் லென்த்தாக பண்ணாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணி தான் பார்ப்பீங்க போர் அடிச்சிரும் ஸோ அதனால தான் முடிஞ்ச வரைக்கும் நான் ஃபிஃப்டின் மினிட்ஸுக்குள்ளேயே வீடியோ பண்ணுறது ஸோ இந்த இடம் வந்து நம்ம இது வரைக்கும் தான் ட்ராப் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் ட்ராப் பண்ணியிருக்கோம் இதுக்கு அடுத்த நாள் மார்க்கெட் வந்து மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம் இப்போ மூவ் ஆகுது பா இந்த கடைசியை வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டுருக்கு கீழே தான் வருது நம்ம போட்ட லைனுக்கு எதுவும் வரல அடுத்து நம்ம போட்ட லைனுக்கு எதுவும் வரல ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா இந்த கேண்டில் நேராக வந்து எந்த இடத்துலனா இந்த இடத்துல பெண்டாக இருக்கிற இடத்துல வந்து இந்த லைன் பார்த்திங்கன்னா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது ஸோ இந்த இடத்துல அந்த மூணாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஏழு அப்படிங்கிற இடத்துல ஒரு பெண்ட் ஆகிருக்கு இந்த இடம் ஸோ இந்த இடம் வந்தோடனே ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகிடுச்சு ஸோ ரிஜெக்ட் ஆனோடனே நம்ம இங்கேருந்து செல்லு இந்த என்ட்ரிக்கு மேலே இந்த லைனுக்கு மேலே ஸ்டாப் லாஸாக வச்சு இந்த இடத்துல நம்ம செல் என்ட்ரி எடுத்துக்கலாம் அப்படி எடுத்தீங்க அப்படின்னா பாருங்கள் இந்த இடத்துல நீங்கள் இந்த க்ளோஸிங்கில் ஃபிஃப்டின் மினிட்ஸ் வெயிட் பண்ணி க்ளோசிங்கில் எடுத்திருந்தா கூட மூணாயிரத்தி நானூற்றி அறுபத்தி அஞ்சு லோ வந்து பார்த்திங்கன்னா மூணாயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூணு பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியாக கிடச்சிருச்சு ஸோ அடுத்து எகைன் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேண்டில் வந்து பாருங்கள் இந்த இடத்துல நம்ம ஒரு லைன் ட்ராப் பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா இந்த லைனை வந்து டச் பண்ணிட்டு ரிஜெக்ட் ஆகிடுச்சு ஸோ இந்த இடம் க்ளோஸ் ஆன இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேண்டலோட க்ளோஸிங்கே இந்த கேண்டிலோட க்ளோஸிங் ப்ரைஸ் வந்து மூணாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஆறு இதோட லோ வந்து பார்த்திங்கன்னா மூணாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஆறு ஸோ இதுவும் வந்து இருபது பாயிண்ட் கிடச்சிருச்சி ஸோ இன்னும் ஒரு நாள் மட்டும் நான் காட்டுறேன் இதுக்கு மேலே டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து கிளியர் பண்ணி வைக்கிறேன் நான் அடுத்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக கூட நாம் பார்க்கலாம் ஓகே ப்ரீவியஸ் டேவில் வந்து நம்ம இப்போ ட்ராப் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல ட்ராப் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த இடத்துல ஒரு பெண்டிங் வந்து இருக்குது லைன் வந்து ஒன்று அடுத்து பாருங்கள் இந்த இடம் இங்கே ஒன்று கொஞ்சம் நான் பெருசு பெருசாகவே பண்ணுறேன் வீடியோ லென்த்தாக போதனால பாருங்கள் இந்த இடம் இந்த இடம் இங்கே இங்கே நம்ம வந்து லைன் வந்து ட்ராப் பண்ணிவிட்டோம் இப்போ இது என்னென்னா இதுக்கு ப்ரீவியஸ் டேவில் வந்து லைன் ட்ராப் பண்ணிட்டோம் அன்னைக்கு மார்க்கெட் கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆகிருக்கு இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும் இது வரைக்கும் நம்ம ட்ராப் ட்ரா பண்ணியிருக்கோம் இது வந்து மார்க்கெட் வந்து கேப் டவுன் ஆகிடுச்சு ஓகேவா அதுக்கு அடுத்து என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம் இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் டவுனாகவே ஆயிடுச்சு ஆனால் நமக்கு எந்த ஒரு என்ட்ரியும் கிடச்சிருக்காது ஓகே இந்த இடத்துல நம்ம வரைஞ்சிக்கலாம் இங்கே பாருங்கள் ஒன்று இந்த இடம் ஒரு பெண்டு நான் எந்த இடத்துல ட்ராப் பண்ணாலும் தெரியுதுங்களா இந்த இடத்துல பெண்ட் ஆகும் பாருங்கள் ஒரு இது வந்து பெண்டாக இருக்கும் அதை பார்த்தாவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் ஸோ இங்கே இருக்குது நம்ம வந்து ட்ராப் பண்ணிட்டோம் ஓகே இப்போ என்னென்னா இதுக்கு அடுத்தடுத்த நாள் மார்க்கெட் வந்துகிட்டே இருக்கும்போது இந்த இடம் பாருங்கள் இந்த இடத்துல வந்துட்டு இந்த நாலாயிரத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி அஞ்சு இதோட ஹையி இந்த ப்ரைஸ் வந்து நம்ம மார்க் பண்ண இடம் வந்து பார்த்திங்கன்னா மூணாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஒன்று இந்த இடம் வந்தோன்னே மேலே போல் திரும்ப பார்க்குறதுக்கு ப்ரைஸ் வந்து கீழே வந்துருச்சு ஸோ இந்த ரெண்டு ஹையுமே வந்து சேமாக இருக்குது எயிட்டி ஃபைவ் எயிட்டி ஃபைவ் ரெண்டு ஹையுமே சேமாக இருக்குது ஸோ இங்கேருந்து என்ட்ரி எடுத்தீங்கன்னா நல்ல ஒரு ஆகி கீழே வந்துருச்சு அகைன் பாருங்கள் இந்த இடம் பாருங்கள் இந்த கண்டு இங்கே வந்து திரும்ப அந்த ப்ரைஸ் வந்து டச் பண்ணுது இங்கே எயிட்டி ஃபைவ் எயிட்டி ஃபைவ்னா எயிட்டி சிக்ஸோ அல்லது எயிட்டி செவனோ நீங்கள் வந்து ஸ்டாப்லாஸ் வச்சுருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஏன்னா டபுள் டாப் அப்படிங்கிறதுனால நீங்கள் ஸ்டாப் வச்சு ட்ரேட் பண்ணலாம் ஆனால் அந்த மாதிரி பண்ணியிருந்தோம் அப்படின்னா இது ப்ரைஸ் ஆக்ஷனில் வந்து ஃபெயில் ஆகிருக்கும் அந்த என்ட்ரி வந்து ஃபெயில் ஆயிருக்கும் ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா பாருங்கள் இது க்ளோஸ் ஆகிடுச்சி ஓகேங்களா மூணாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி எட்டு மேலே போயிட்டு திரும்ப ப்ரைஸ் கீழே க்ளோஸ் ஆகிடுச்சு இதோட க்ளோஸிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு ஸோ இந்த இடத்துல நீங்கள் நம்ம என்ட்ரி எடுத்துருந்தோம் அப்படின்னா மூணாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி எட்டு எண்பது நாற்பது நாற்பது பாயிண்ட் வந்து ஈஸியாக கிடைச்சிருச்சு ஸோ நாற்பது பாயிண்ட் நீங்கள் எடுக்காம வெறும் இருபது பாயிண்ட் வச்சுக்கிட்டோம் அப்படின்னாவே கரெக்டான ப்ரைஸ் தான் ஸோ இந்த மாதிரி தான் இதை யூஸ் பண்ணும் இதில் டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு இந்த வீடியோ கீழேயே கமெண்ட் பண்ணுங்கள் அந்த என்ன டவுட்டோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் க்ளியர் பண்ணி வைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி லெவல்ஸை வந்து நான் நிறைய அப்டேட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் பிடிக்கல அப்படின்னா எதனால் பிடிக்கல அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் எதுவுமே நினச்சிக்க மாட்டேன் நீங்கள் தாராளமாக எதனால் பிடிக்கல அப்படிங்கிறது நீங்கள் சொல்லலாம் தேங்க்யூ